நமது நாட்டிலேயே முதல் முறையாக சுகப்பிரசவம் மற்றும் சிசேரியனுக்கு ஒரே கட்டண முறையை அறிமுகப்படுத்திய உங்கள் மருத்துவமனை WCF ஹாஸ்பிடல்ஸ் சென்னை. மேலும் தகவல் அறிய தொடர்பு கொள்ளுங்கள். தளபதி அவர்கள் கூட செட் ஆறதுக்கு எவ்வளவு நேரம் அல்லது நாட்கள் ஆச்சு? அவர் வந்தவொடனே கையில தூக்கிட்டாருங்க, வளர்க்குற மாதிரியே பண்ணிட்டாரு. கையில எப்படி வைக்கணும்னாரு, இப்படி வச்சுக்கணும்னா அதெல்லாம் எடுத்துட்டு ஓகே குட் பை, ரெண்டு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் போயிட்டோம். மாஸ்டர் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இவர் எவ்வளவு ஃபேமஸ் ஆனார், உங்க ஏரியால எல்லாம் வந்து பார்த்தாங்களா, இந்த இந்த ப்ரீடுக்கு வந்து என்ன ஒரு டிமாண்ட் வந்துச்சு? கேட் வாக் னு சொல்றாங்க, இந்த ஒரு நடையில இருந்து தான் அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது வந்ததான். இந்த நாட்டு பூனை சொல்லுவாங்க, டாம் அண்ட் ஜெரினா அவங்க தான் நேச்சுரலா. இவங்க எல்லாம் வந்து பொசிஷன்ஸ் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், இவங்க எல்லாம் அவங்க தான் வந்து இந்த ஹண்டிங்க்கு இந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்கு அவங்க தான் கரெக்டான. அண்ட் இவருக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாத ஷாட் ஏதாவது? ஆக்சுவலாக ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாரு, இவனும் கூட வந்து அந்த லுக் பார்த்துட்டே இருப்பான். கேம் தோத்துட்டோன்னு ரிமோட் தூக்கி போடுவார், போட்டோன்னு பயந்து ஓடுவோம் எகிரிட்டு. அது நல்லா இருந்தது அந்த சீன், அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வரல. அண்ட் தளபதி அவர்களை வந்து என்னைக்காவது இந்த பெறான்றது கடிக்கிறது, சும்மா கடிக்க போவோம் விட்டா ஓடலான்ற மாதிரி கூட பண்ணியிருக்கோம். எல்லா டாக்டர் ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டி கூட இருக்கோம். நிறைய பேர் வந்து தளபதி விஜய் அவர்கள் கூட இந்த கேட்டை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இது என்ன கேட், என்ன ப்ரீட், இது பற்றின விஷயங்கள் என் இதனுடைய ஜேர்னியின் மாஸ்டர் தான் பேச போகிறோம். அதுக்கு வந்து இதனுடைய மாஸ்டர் நமக்கு வேணும். ஸோ அவரை ஃபஸ்ட்டு அப்படியே கூப்பிட்றலாம், வாங்க மாஸ்டர். ஸோ சீனு அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார், த மாஸ்டர் ஆஃப் த கேட். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இவர் வந்து ஐ திங்க் இப்போ இருக்க ஸ்பாட்லைட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் யுவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? கண்டிப்பாக. இப்போது மாஸ்டர் அப்படிங்கிற படம் தான் வந்து ஒரு மெயின் படமாக மக்களுக்கு வந்து திகழ்ந்துருக்கு. அதில் தளபதி அவர்கள் கூட இந்த கேட் இல்லையா? கண்டிப்பாக. இந்த கேட்டை பற்றி நீங்கள் பேச போகிறோம். என்ன ப்ரீட் இது, இது பேர் என்ன? இது பேர், இதோட நேட்டிவ் வந்து பர்ஷியன் சொல்லுவாங்க. பர்ஷியன் கேட், பர்ஷியன் கேட்ஸ் இது பேர். இதுக்கு நாங்கள் வச்சிருக்க பேர் வந்து புஜ்ஜி குட்டி. புஜ்ஜி குட்டியா? தளபதி அவரும் அப்படி தான் கூப்பிட்டாரா? அப்படியா? ஆமாம். அண்ட் ஃபஸ்ட்டு இது இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் என்ன, ஏன்னா ஒரு ஒரு ஆடிஷன்லாம் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோமே கேட்ச்க்கு. அப்படியா? கண்டிப்பாக. நான் ஒரு 3 கேட்ச் கிட்ட கொண்டு போயிருந்தேன் அவர்கிட்ட. சரி, காமிக்கிறதுக்காக லோகேஷ் கனகராஜ் சார் கிட்ட காமிக்க போனேன். வேற ப்ரீட் அது? ஆமாம், ஏ சேம் பர்ஷியன்ஸ் தான். பர்ஷியன்ஸ்லேயே மூணு கேட் கொண்டு போயிருந்தேன். அவங்க செலக்ட் பண்ணல, ரெண்டு செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணாங்க, அது ஓகேன்ற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. ஓகே, எல்லாத்தோட இவன் கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கான், லுக் வைஸும் நல்லா இருக்கான், எல்லாம் என்ன சொல்கிறது, பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குன்றதுனால இவனை ஓகே பண்ணிட்டாங்க உடனே. மற்றவங்க வந்து சேம் கலர் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், கேலிகோஸு, கேலிகோ இருக்குது, அகைன் ஒரு இதேமாரி ஒரு ஆரஞ்ச் லைட், ஒரு டார்க் ஆரஞ்ச் கொண்டு போயிருந்தேன். இவன் லைட் கலர் இருவன், இவனை பார்த்தோன்னே ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தான். அதனால் அவங்களுக்கு என்ன தோணுச்சு தெரியல, இதை பார்த்தோன்னே ஓகே பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்களும் வந்து செட்டுக்கு கண்டிப்பாக போயிருப்பீங்க. ஸோ தளபதி அவர்கள் கூட இன்ஃபேக்ட் வந்து நிறைய ஃபோட்டோஸில் வந்து நம்மலாம் பார்த்துருப்போம். தளபதி அவர் பிடிச்சிட்டு தளபதியும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலில், இதுவும் வந்து அப்படியே ஒரு ஒரு ஃப்ரீக்கான ஒரு லுக்கில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், தளபதி அவர்கள் கூட எப்படி இருந்தது, தளபதி எப்படி பெட் கிட்ட இருப்பார் யூஸ்வலாக? என்ன சொல்கிறது, ஏன்னா ரொம்ப செம்ம டைப் அவர். கேட்டை பற்றி இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டீடெயில் விசாரிச்சுப்பார், இது எப்படி, இதை பற்றி எப்படி, இது நேட்டிவ் எங்கே, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எல்லாமே கேட்டுக்கிட்டார். கேட்டுக்கிட்டு கூச்சமே படல. ஆக்சுவலா ஒருத்தர் கொடுத்தவொடனே பயப்படுவாங்க, நீங்களே அவருக்கு அந்த ஃபீல் இல்லை. கொடுத்தவொடனே நான் இப்படிதான் வச்சுக்கணும்னா இப்படிதான் வச்சுக்கணும்னா ஓகேப்பா சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சுட்டு, ஆக்சுவலாக அவரு பெட்டு வளர்க்குற மாதிரி டிட்டோ, அந்த ஃபுல்லாக மிங்கிள் ஆகிட்டார். அதில் அப்படியே கையில் எடுத்து வச்சுட்டு ஜென்ரலாக அப்படியே ஷார்ட் போகும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கிட்டே ஃபுல்லாக மிங்கிள் ஆகிட்டார். அவர்கிட்ட கேட்டிங்களா பெட்ஸ் எதுவும் வளர்க்குறாங்களா? இல்லை, அதெல்லாம் கேட்கல. எதுக்கு நம்ம அண்ட் ஆல்சோ வந்து இவர் என்ன சாப்பிடுவார் யூஸ்வலாக? இவருக்கு நம்மையோ ட்ரை ஃப்ரூட் கொடுத்துட்ருக்கேன், எக்கு வீக்லி ஒன்ஸ் ஃபிஷ் கொடுப்பேன், பாயில் பண்ண ஃபிஷ், அது மாதிரி இதுதான் மோஸ்ட்லி. இவருக்கும் வந்து நல்ல சத்தான சாப்பாடு தான் இல்லையா? ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் மோஸ்ட்லி, இல்லைனா வந்து ஹேர் அப்படிங்கிற மெயின்டெனன்ஸ். ஆமாம், ஹேர் ஃபாலிங் ரொம்ப இருக்கும், க்ரோத் வைஸும் கொஞ்சம் வீக்காக ஆகிடுவாங்க. நம்ம ரெகுலர் ஆனால் இவங்களுக்கு கேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டட் தான், கொஞ்சம் ஃபுட் வச்சாலே போதும். அதுக்கு நீங்கள் நிறைய தான் வைக்கணும், டாக்ஸ் மாதிரிலாம் நிறைய வைக்கணும்னு அவசியமே இல்லை, கொஞ்சம் வச்சாலே போதும். சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டு அவங்க பண்ணுற எடுக்க போயிடுவாங்க. அண்ட் இவர் எவ்வளோ டேக் எடுத்தார்? டேக் இல்லை, இவனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சீக் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ஷாட்டுக்கும் அமைதியாக இருப்பான் இவன். இந்த இங்கே கிளிப்பிங் இங்கே உட்கார வைக்கிறாங்கன்னா உட்கார உட்காந்துருவான், அமைதியாக சம அப்படின்ட்டு உட்கார வச்சிருவான். விஜய் சார் கிட்ட கையில் இருக்கும் போது சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா எல்லாம் மோஸ்ட்லி, அவரும் அதே தான், இவனும் அதே தான். அவ்வளோ அவருக்கு கூட நடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அவர் ஈக்குவல் அதான், அவர் கையில் இப்படி வச்சுக்கிட்டாருன்னா கரெக்டாக அந்த ஷாட்டுக்கு.
இவன் திமிறது ஏகிறது அதெல்லாம் இல்லவே இல்லை. நல்லா க்யூட்டா அவர் கூடவே அவரே அவருக்கு அவருக்கு வந்து எதுவும் இது பண்ணல, அது கஷ்டம் கொடுக்கல. இவன் போனால் உக்காஞ்சா அவர் எடுக்கும் போது கரெக்டாக ஷார்ட் முடிஞ்சது, கரெக்டாக வந்துடுறான். அந்த ஒரு சிங்கிள் டேக்கில் முக்கால்வாசி முடிஞ்சது உனக்கு. தளபதி அவர்கள் கூட செட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் அல்லது நாட்கள் ஆச்சு? அவர் வந்தவொடனே கையில் தூக்கிட்டாருங்க. அப்படியா? ஷார்ட் ஓகேனவுடனே கையில் கூட நாங்கள் கொடுத்தேன். அவர் எதுவுமே இல்லை, ஆக்சுவலாக அவர் இது ஊன வளர்க்குற மாதிரியே பண்ணிட்டார். டேரெக்டாக பெட் வளர்க்குறவங்க எப்படி வச்சுருப்பாங்க அதே மாதிரி கையில் எப்படி வைக்கணும்னாரு, இப்படி வச்சுக்கணும்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓகே குட் பை ரெண்டு நிமிஷம் கொஞ்ச நேரம் அதெல்லாம் அப்படியே ஷார்ட் போயிட்டோம் எரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும் போது ஜென்ரலாக இந்த ஒரு படங்கள்லாம் யூஸ்வலாக ஹீரோஸுக்கு வந்து மெயினாக வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ராஜபாளையமாக இருக்கட்டும், அப்புறம் துப்பாக்கியில் வந்து லேபரடார் வர்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு ஒரு ஹீரோ கூட ஒரு கேட் அப்படிங்கிறது வர்றது வந்து ஒரு ஒரு பெட் லவராக ஒரு பெட் வளர்க்குற ஒரு பர்சனாக உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன தோணுச்சு? யூஸ்வலாக அப்படி நான் இதை நான் எப்போவுமே வந்து கூட வச்சுருப்பாங்க, ஒரு கேட்டுங்கும் போது என்ன தோணுச்சு உங்கள் மைண்ட் செட்டு? ஏன்னா இல்லை எனக்கு சொல்லும் போது என்ன டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. சரி நேரில் போய் பார்த்தோன்னா ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது, அந்த அவர் கொடுத்த கேரக்டருக்கும் இந்த கேட்டுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, கொஞ்சம் ரிச்சான ஸ்டூடெண்ட்டு, அகைன் என்ன சொல்றது, நம்ம ஆங்கிலோ இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இதெல்லாம் வளர்ப்பாங்க கேட்ஸ்லாம். அந்த ஈக்குவலுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு அவருக்கு, அவரோட கேரக்டருக்கு சைலண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. சைலண்ட் கேரக்டரு கேட் வளர்க்குறான் ஜென்ரல் அதுன்ற மாதிரி என்ன சொல்கிறது, அது அவருக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக போனது. அண்ட் என்ன நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்களா, எந்த ஊரில் மெயினாக ஷூட் இருந்தது உங்களுக்கு? எனக்கு இங்கே சென்னை தான் மோஸ்ட்லி போயிட்டு இருந்தது. ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஷிமோகாவில் பண்ணியிருந்தோம். ஷிமோகாவில் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஷூட் எடுத்துகிட்டு வர மாதிரி. அண்ட் இவருக்கு வந்து ஏதாவது நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியாத ஷாட் ஏதாவது ஒரு க்ளோஸ் ஷாட், ஏன்னா வந்து இந்த மாதிரி பெரிய படங்களில் சில விஷயங்கள் கடைசியாக வந்து கட் பண்ண வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும். நீங்கள் எதுவும் நோட்டீஸ் பண்ணிங்களா ஏதாவது ஒரு நல்ல ஷாட்டு அது கடைசியாக வந்து நேரம் காரணத்தினால? அது இல்லை இல்லை, ஆக்சுவலாக ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பார், இவனும் கூட வந்து அந்த லுக்கு பார்த்துட்டே இருப்பான் கேமை. ஏன்னா அவர் ஏதோ டென்ஷனில் தோத்துட்டேன்னொன்னே ரிமோட் தூக்கி போடுவார், போட்டோன்னே பயந்து ஓடுவான் எகிரிட்டு. அது நல்லா இருந்தது அந்த சீன், அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வரல. அதில் அந்த டைமிங் இதனால நல்லா இருக்கும் அந்த லுக்கு கரெக்டாக பார்க்குறதுக்கும். அகைன் அவர் தூக்கி போட்டோன்னா ரன் அந்த ஒரே அந்த பேக் சைடில் எகிரி குடிச்சு ஓடுறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஷாட்டு. அந்த ஒரு ஷாட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜென்ரலாக பிக்சர்ஸ் எல்லா பிக்சர்ஸ்லையும் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு கேட் வீடு ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே இந்த கேட் ஒரு படுக்கும் போது கூட மேலே படுத்துட்டு இருப்போம் பெட்ஷீட் மேலே. கரெக்டு, அந்த சீன் கூட இருக்கும் பெட்ஷீட் மேலே படுத்துட்டு அவர் எழுந்த உடனே அப்படியே அது அவர் எழுந்து ஹோஸ்ட்னா ஃபுல்லாக எழுந்துக்க மாட்டார், முக்காவசி எழுந்துக்கும் போது முதலே தான் இருப்பான், ஃபுல்லாக இருந்த உடனே தான் எகிரியே விடுவோம். நல்லா இருக்கும் அந்த சீன் அப்படியே, அது பெட்ஷீட் எடுக்கிறதுக்கும் எகிறதுக்கும் நல்லா இருக்கும் அது. அண்ட் இது போக இந்த ஒரு கேட் மாஸ்டர் படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா இவர் எவ்வளோ ஃபேமஸ் ஆனார், உங்கள் ஏரியாலலாம் வந்து பார்த்தாங்களா, இந்த இந்த ப்ரீடுக்கு வந்து என்ன ஒரு டிமாண்ட் வந்துச்சு? அப்படி இல்லை, அஸ்யூஷுவல் எப்பவும் போல தான் இருக்குது. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்பு, அது கேட்ட ஃபோட்டோ எடுக்கலாமா, இதெல்லாம் நிறைய பேர் என் சர்க்கிளில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கால் பண்ணி கால் பண்ணியா? அண்ட் நீங்கள் சைலண்டாக வச்சுருந்தீங்களா ஃபஸ்ட்டு, உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு ஷூட்டிங்லாம் போயிருப்பீங்க, அப்போல்லாம் வெளியில் தெரிஞ்சிருக்காது இல்லையா? ஆமாம் கண்டிப்பாக. அப்போ நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து? இல்லை நான் தெரியும், சர்க்கிள் எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி ஷூட் போயிட்டுருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இந்த மாதிரி நம்ம ஆள் இருக்காரு, நம்ம ஆள் வந்து உள்ளார படத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அண்ட் உங்களுக்கு வந்து உங்களுடைய பெட் அனிமல்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வரும்போது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது, அண்டு அவங்க வந்து ஒபீடியண்ட்டாக அது பெர்ஃபார்ம் ஆகி அது வரும்போது எப்படி உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கும்? நான் நினச்சா கூட சந்தோஷம் இருக்காது, இதுங்க நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லையா? அண்ட் ஜென்ரலாக இந்த ஸ்க்ரீனில் வரும்போது என்றைக்காவது இவர் வந்து இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் அது படத்தில் ஏதாவது போட்டு காமிச்சு ஏதாவது வியர்டாக ரியாக்ட் பண்ணுற அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? என்னடா நம்ம தெரியிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பார்த்துருக்கா? நீங்கள் ஏதாவது போட்டு காமிச்சிருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணதில்லை. டாக்ஸ் காமிச்சிருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி, அவங்க பார்ப்பாங்க. அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி குறுக்குறு பார்ப்பாங்களா? டாக்ஸ் மோஸ்ட்லி வந்தாலும் அப்படி பார்ப்பாங்க, இவங்களும் பார்த்துருக்காங்க ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. அயோக்கியா மூவியில் கூட வரும்போது பார்ப்பாங்க, அந்த பார்ப்பாங்க வரிசையா. அண்ட் ஆல்சோ வந்து காப்பான் படத்தில் வர கேட்டும் வந்து நீங்கள் தான் வந்து கொண்டு வந்த கேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு படமாக இருக்கட்டும், ஜென்ரலாக இந்த ஒரு அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற படங்களாக இருக்கட்டும் உங்களுக்கு, ஏன்னா ஆர்டிஸ்ட்னா யூஸ்வலாக வந்து இந்த சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் அதுதான் சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுவும் அக்செப்ட் பண்ணிக்கணுமா, நீங்கள் அதை பார்த்து ஓகேவா இல்லையான்னு எதுவும் ஃபிக்ஸ் பண்ண? கண்டிப்பாக நான் எனக்கு இவங்க என்னை விட இவங்க எப்படி இந்த சீனுக்கு ஒத்துழைப்பாங்களா ஆக மாட்டாங்களா அதை நான் தான் சொல்லிவிடுவேன். எனக்கு தெரியும், ஆனால் ஆக்சுவலாக இவங்க கூட பழகிறதுனால இவங்க எப்படி ஆக்டிவிட்டீஸ் எப்படி எங்கே விட்டால் எப்படி போவாங்க எப்படி வருவாங்க ரிட்டர்ன் எப்படி பயப்படுவாங்க இது எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் நான் அவங்க சொல்கிற சீன்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லுவேன், இது பண்ண மாட்டான் இது பண்ணுவான், இதுதான் நான் பண்ணணும், என்ன இது பண்ண மாட்டான் கம்பல்சரி பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அண்டு தளபதி அவர்களை வந்து என்னைக்காவது இந்த பெறான்றது கடிக்கிறது சும்மா செல்லமாவே இல்லை, இல்லை ரொம்ப செல்லக்குட்டியவன். இப்போ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், அவர் பாட்டுக்கு அழகு போல் கையிலே படுத்துட்டு இருக்காரு பாருங்களேன். அதை கேட்டால் தான் எகிரி குடிச்சு ஓடிட்டு இருக்கோம், கடிக்க போவோம், விட்டா ஓடலான்ற மாதிரி கூட பண்ணிருக்கோம். இல்லை டாக்டர் வேற கேட்டான் தான் இது இந்த விஷயம் சாது.
அண்ட் ஆல்சோ அவர் விஜய் சேதுபதியும் இதில் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஏதாவது காம்பினேஷன் இருக்கா அவர் எதுவும் இல்லை? விஜய் அண்ணா அவர் வரும்போது இல்லை வரல. ஆக்சுவலாக விஜய் சாருக்கு மட்டும் தான் ஷார்ட் போயிட்டு இருந்தது இவனுக்கு. அவர் வரும்போது நான் இது வரைக்கும் அவர் பார்க்கவே இல்லை கேட். அடுத்து பார்த்தோம்னா இந்த கேட் வாக் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, கேட் வாக். நீங்கள் வந்து சின்ஸ் நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு ப்ரீட் பண்ணுறீங்க, வரிசையாக வளர்க்குறீங்க அப்படிங்கிறதுனால கேட்குறேன். கேட் வாக்குன்னு சொல்கிறாங்க. கேட் வாக்குங்கிறது இந்த ஒரு நடையிலிருந்து தான் அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது வந்ததான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக இவங்க நடக்கிறத பேஸ் பண்ணி தான் அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்ஸ் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷாக தான் இருக்கும், எக்ஸாக்ட் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் பார்த்ததை வச்சு உங்களுக்கு உணர்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோட ஸ்டைல்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நடக்கும் போது அந்த எக்ஸாக்ட் போட்டு தான் நடக்கும். அண்ட் கேட்டில் இன்னொரு ரொம்ப ஃபேமஸான விஷயம் எங்களுக்கெல்லாம் வந்து டாம் அண்ட் ஜெரி. கண்டிப்பாக யாருக்கு தான் டாம் அண்ட் ஜெரி தெரியாது சொல்லுங்கள். அப்படி இருக்கும்போது டாம் அப்படின்னு இவர் இருக்கார், ஜெரி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா வீட்டில், யாராவது யாராவது துரத்து வராது? இல்லை இல்லை, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அமைதியான கேரக்டர். ஜெரியெல்லாம் டாக்ஸும் இருக்குது, கேட்ஸும் இருக்குன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்களா? அவங்க பாட்டு இருப்பாங்க. இந்த இது ஸ்ட்ரீட் கேட்ஸ் தான் மோஸ்ட்லி இந்த நாட்டுப்பூனம் சொல்லுவாங்க, அவங்க தான் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து டாம் அண்ட் ஜெரினா அவங்க தான் நேச்சுரலாக. இவங்கெல்லாம் வந்து பொசன்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஹைப்ரிட்ஸ் மோஸ்ட்லி வந்து இவங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். இவங்கெல்லாம் அவங்க தான் வந்து இந்த ஹண்டிங்க்கு இந்த மாதிரிலாம் விஷயத்துக்குலாம் அவங்க தான் கரெக்டான இந்த மாதிரி விஷயத்தில் இவர் பண்ணுறதில்ல. ஸோ ஐ திங்க் இது போக வந்து அனிமல்ஸ் அப்படிங்கிறது வரிசையாக இன்னும் சில படங்களில் பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இப்போதைக்கு வந்து ரிவீல் பண்ண முடியாது, பட் கண்டிப்பாக அடுத்தடுத்து படங்கள் வரிசையாக உங்களுடைய செல்லக்குட்டீஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் அண்ணா அந்த ஒரு நோட்டோட இந்த ஒரு கான்வர்சேஷனுடைய எண்டுக்கு வரோம். இன்றைக்கி வந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அவர் கேட்குது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ நைஸ் வண்டர்ஃபுல் செஷன். உங்களுக்கும் உங்களுடைய பெட் லவ்க்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து மேலும் மேலும் நல்ல படங்களுக்கு வரணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நமது நாட்டிலேயே முதல் முறையாக சுகப்பிரசவம் மற்றும் சிசேரியனுக்கு ஒரே கட்டண முறையை அறிமுகப்படுத்திய உங்கள் மருத்துவமனை WCF Hospitals சென்னை. மேலும் தகவல் அறிய தொடர்பு கொள்ளுங்கள். Thank you.